சர்ச்சைக்குரிய சீன செல்போன் செயலிகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 95வது ஃபிக்கி வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2030 ஆண்டுக்குள் இந்தியாவின் பொருளாதாரத்துடன் 140 மில்லியன் நடுத்தர வருவாய் பிரிவு குடும்பங்கள் சேர்க்கப்படும் என உலக பொருளாதார அமைப்பின் தரவு கூறியிருப்பது இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான அறிகுறி என்று கூறினார். உலக பொருளாதார அமைப்பின் மதிப்பீடு சந்தை வாய்ப்புகள் எங்கு அதிகமாக உள்ளன என்பதை காட்டுவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக விதிமுறைகளில் ஏராளமான மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். A lot more introspection, a lot more consideration from the point of view of policy making and for you all to respond as and when you choose to. It is a reality that today globally we see a major reset happening and a reset not just in terms of sourcing your inputs, not just looking at economies which are probably still reeling under the COVID-19, but also looking at the uncertainties, the other uncertainties which are really constraining our supply chains.